பதினோரு மணிக்கு நான் உச்சத்துலேருந்து வீட்டுக்கு போகிறது. அவங்க வந்து ஒரு ஜேசிபி ரெண்டு டிப்பர் வந்து மாதவ பெருமாள் கோயில் பாலத்தில் உள்ளே போகுது, லைட் இல்லாமல் போகுது. இங்கே என்ன லைட் எல்லாம் போட்டு நான் வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போய் பார்க்குறேன். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஆஃப் ஆகுது. ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ஜேசிபி ஆன் ஆகி மண்ணள்ளி போடுறாங்க. உள்ளே இருந்து ஒருத்தர் TN48T 14 91 ஆக்டிவாவில் வரார் வெளியில். அதுக்கிடையில் ஒரு ஜீப் ஒன்று வந்து நிற்கிது கோயில் பஸ் ஸ்டாப்பில், மாதப்பூர் மக்கள் பஸ் ஸ்டாப்பில். பார்த்தா போலீஸாக இருக்குமான்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல அப்படின்ட்டு வெளில வரேன். அம்மா தாசிதாரம்மா இருந்தாங்க. அம்மா ஒரு ஜேசிபியும் ரெண்டு டிப்பர் கூட போகுது, ஏன்னா கொஞ்சம் பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன். சரி லாயர்னு சொல்லி சொல்கிறேன். அவங்க வந்து மண்ணோடு வந்தால் தான் நாங்கள் பிடிக்க முடியும், அதனால் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. அந்த ரீச்சுக்குள்ளேருந்து உள்ளே ஆற்றுக்குள்ளேருந்து வந்த ஆள் வந்து ஜீப்புக்கிட்ட வராங்க, தாசிதார் ஜீப்புக்கிட்ட. நாங்கள் டவுட் போட்டுட்டு நான் சுற்றி வந்து லைட் இல்லாமல் உள்ளே போய் பார்க்கல, ஒரு ஜேசிபியும் ஒரு டிப்பரும் வெளியில் போயிடுச்சு. மேடம் அங்கே தான் நிற்கிறாங்க. இந்த பக்கம் வண்டியை பிடிச்சதுக்கப்புறம் அதே ஆக்டிவாவில் வந்த நபர் இங்கே வராரு. அடுத்த செவன் வந்து தாசிதார் அம்மா வராங்க. வந்து வண்டி தாசில்தார்ப்பா மனசு தாசில்தாரா என்ன லாரி மட்டும் கேட்டாங்களா? லாரி மட்டும் கேட்டாங்க. எங்க போகுது என்ன பண்ணுது? எத்தனை லாரி கேட்டாங்க? எத்தனை லாரி கேட்டாங்க? எங்கள்கிட்ட ஒன்றுதான் கேட்டாங்க, எங்கள்கிட்ட ஒன்றுதான் இருக்கு. எத்தனை வண்டி மொத்தம் அடிச்சீங்க? எங்கள்கிட்ட ஒரு வண்டி தான் சார் இருக்கு. இல்ல ஒன்றரை வண்டி இருந்துச்சு மொத்தம். எங்கள்கிட்ட ஒரு வண்டி தான் இருக்கு. ஒரு வண்டி கேட்டாங்க, எங்க போகுது என்ன எனக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனா இப்ப மண்ணு ஆறு அடிக்க சொன்னது, வண்டி யாரு கேட்டது? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. அரே தாசுந்தரம், அரே தாசுந்தரம், எந்த தாசுந்தரம்? வீடு கட்டிருக்காங்க சமயபுரத்தில். வழக்கமா மணல் அள்ளிட்டு இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. திருமலைக்காவல் வந்து வாங்கிக்கிறாங்க. திருமலைக்காவல்லேருந்து வந்து வரவு செலவுலாம் அங்கே தான் வச்சுக்கிறாங்க. திருப்பி இந்த இதுதான் ரெகுலராக பண்ணுறாங்க. சும்மா இந்த சைக்கிளில் போகிறவன், டூ வீலரில் போகிறவன் பிடிச்ச கேஸ போடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தலைமையில் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் இவங்கண்ணா? தாசில்தாரம்மா. மாட்டு வண்டி ரீச்சில் தரக்கூடிய அப்படின்னு அதுதான் பண்ணுறாங்க. அவங்க வீடு கட்டுறதுக்கு அள்ளிகிட்டு இருக்காங்க. இவங்க தலைமையில் தான் இது பண்ணுறாங்க. நாங்கள் வந்து கேட்டோம், கேட்டதுக்கு கரெக்டாக ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் திருப்பி நாங்கள் தான் நாங்களே ட்ரெஸ்வர் பண்ணி அதை பிடிக்கிறோம். பிடிக்கிறப்ப அவங்க எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னாக்க எப்படி அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ரோட்ல இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். உண்மையான சம்பவம். இதை பற்றி என்ன பண்ணுறது? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேருங்க? என் பேர் அத்தடியான், ராஜா என்கிற அத்தடியான். மேடம் உங்களுக்கு நேராக தான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார், இதுக்கு நீங்கள் என்ன கிட்ட? மேடம் இதை பற்றி உங்களுக்கு நேராக தான் சொல்கிறாரு, இதை பற்றி என்ன மேடம் சொல்ல வரீங்க? இல்லை மேடம் உங்கள் பக்கத்துல தான் சொல்கிறாரு அவர். இது பண்ண முடியாது. இல்லை உங்கள் பக்கத்துல தான் சொல்கிறாரு. தடுக்கவே இல்ல இவங்க தான் கரெக்டாக பணியை செய்யலை. இதுதான் உண்மை. ஒரு ஜேசிபி மூணு லாரி போயிடுச்சு. அது ஏற்கனவே ரெண்டு வண்டி போயிடுச்சு. என்ன சொன்னாங்க? நீங்கள் வந்து கேட்டக்கு என்ன சொன்னாங்க? பணியை எங்கள் பணியை தடுக்க விடாமல் நீங்கள் தடுக்கிறீங்க, உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் அப்படின்னாங்க. நடவடிக்கை எடுக்கிறது எடுங்க அப்படின்னா அப்போ நடவடிக்கை எடுத்து வண்டி 11 மணிக்கு முடிச்சு இப்போ 2 மணி சார். இது இப்போ வந்து ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க. நாங்கள் வந்து போலீஸ் சொல்லிகிட்டே இருக்கோம், வந்தது பாட்டே காணோம். அதுக்கப்புறம் இப்போ பிரச்சனை வந்து இப்போ நீங்கள் பத்திரிகை நிருபர்கள் டிவி நிருபர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பெரிய இசுவாகி அதுக்கப்புறம் அவங்க வர்றாங்க. இதுதான் நடைமுறை. ஏன்னா இவங்க தலைமையில் தான் எல்லாமே நடக்குது. இப்போதான் நடக்குதா? இது மாதிரி சைக்கிளில் போகிறேனும் டூ வீலரில் போகிறேன்னு கேஸாக போட்டு அந்த இதை வந்து தடுத்து மறைச்சிக்கிறாங்க. அவ்வளோதான், பெரிய லெவலில் பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதான் உண்மை. உங்க சொந்த ரீசன்ல தான் போகுது, சொந்த வீட்டுக்கு தான் போகுது. ஆமா அது உண்மை, அவங்க தான் உங்க சொந்த வீட்டுக்கு தான் போகுது. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? மேடம் அவரே என்ன சொல்றாங்கன்னா பாதிக்கப்பட்டவர் தாசில்தாரம் தான் லாரி கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல அவரே சொல்றாருங்களே தாசில்தாரம் தான் லாரி கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. மிரட்டி அடிச்சு கேட்டா யாராங்க? நீங்க அவர்கிட்ட லாரி கேட்கவே இல்லை?
Let law take its own course. இல்ல உங்க உங்க போனை ட்ரஷ் அவுட் பண்ணாக்க அந்த உண்மை இருக்காதுன்றீங்களா? Let law take its own course. நான் கலெக்டர் சொல்லணும். ஆமா ஆமா. அத வீடியோ இருக்குல்ல. ஓபன் ஓபன் கொடுத்திருக்காங்க கலெக்டர். நீங்க திருப்பி அகலாம் வண்டி எடுங்க. இது யார்? ரைட்டை கம்மி பண்ண கம்மி பண்ண ஏதாவது ஒரு மகளிர் பிரச்சனை கேட்க போகிறோம் வரோம் இதுக்கு மேலே வழி பழி வாங்குற எனக்கு என்ன இல்லை.